உங்களுக்கு முடி நிறையா கொட்டுதா? இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கொட்டாது. தேவையான பொருட்கள் மருதாணி, கருவேப்பிலை, நெல்லிக்காய், வெந்தயம், வெங்காயம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி சேர்த்துக்கோங்க. மருதாணி எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பத்துலேருந்து 12 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்துருக்கேன். அந்த வெங்காயத்தையும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோட 4 நெல்லிக்காய் பீஸ் பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதையும் எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு வெந்தயம், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுப்பில் ஒரு சட்டி வச்சு, சட்டி காஞ்சோன்னே தேங்காய் எண்ணெய் 300 ml ஊற்றிருக்கேன் நான். 300 ml-க்கு நம்ம எடுத்த அளவு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனோடனே அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இது 3-4 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும். 4 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க. அப்புறம் இதை ஒரு துணி வச்சு துணியில் வடிகட்டிடுங்க. இந்த மாதிரி வடிகட்டினதுக்கப்புறம் அந்த சக்கை இருக்கும் இல்லைங்களா, அந்த சக்கையை நீங்கள் தலை குளிக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்ம எண்ணெய் ரெடி. இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க பிக்சர் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த டே 1 அன்னைக்கு எவனுக்கு எவ்வளோ கூட்டியிருக்கு, டே 2 அன்னைக்கு எவ்வளோ கூட்டியிருக்குன்னு பாருங்கள். நல்ல ரிசல்ட் தரும், கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நன்றி.